இன்னைக்கு இடையில கிரிக்கெட்ல என்ன நடந்துச்சுன்னா அந்த வீடியோல ஃபுல்லா பார்க்க போறோம். ஸோ அதுக்கு முன்னாடி வந்து நம்ம சேனல் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி நமக்கு டெலிகிராம் சேனல் இருக்கு, அந்த டெலிகிராம் சேனல்ல வந்து நிறைய அப்டேட் வந்து உடனே உடனே வந்துட்டு இருக்கு. ஸோ அதையும் மறக்காம ஃபாலோ பண்ணிக்கோங்க. நிறைய ப்ரிடிக்ஷன்ல ஒன்று நம்ம வந்து அப்டேட் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ அதையும் மறக்காம வந்து சேனலோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன் கொடுக்குறேன். ஸோ அதையும் வந்து கிளிக் பண்ணி அதையும் ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ இன்னைக்கு டேல கிரிக்கெட்ல என்னென்ன நடந்திருக்கு அப்படின்னு தான் பார்க்க போறோம். பேட் கமின்ஸ் வந்து 4வது டெஸ்ட்டுக்கு அவைலபிள் இல்லை. இந்தியா காஸ்ட்லேயே மதுரை 4வது டெஸ்ட்ல வந்து பேட் கமின்ஸ் அவைலபிள் இல்லை. அதே மாதிரி வந்து ஸ்டீவ் ஸ்மித் தான் வந்து லீட் பண்ணுவார், ஃபோர்த் டெஸ்ட் வந்து லீட் பண்ணுவார் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க ஆஸ்திரேலியா சைட்லேருந்து. ஸோ ஸ்டீவ் ஸ்மித் வந்து இப்படியே ஃபுல் டைம் கேப்டனாக ஆயிடுவாரா டெஸ்ட் லெவனுக்கு அப்படிங்கிற கேள்வியை வந்து ஸ்மித்திட்ட கேட்டால் அவர் என்ன சொல்கிறாருன்னா, என்னோட டைம் முடிஞ்சு போச்சு, இது வந்து பேட் கமின்ஸோட டீம், இப்போ பேட் கமின்ஸ் அவைலபிள் இல்லாதனால நான் இந்த டீமை வந்து லீட் பண்ணுறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. ஸோ இதே கேப்டன்சி குட் ஃபார்மை வந்து 4வது டெஸ்ட்லேயும் வந்து அவர் வந்து கொண்டு போவாரா அப்படிங்கிறத வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். 4வது டெஸ்ட்ல வந்து ஆஸ்திரேலியாவுக்கு என்னென்ன சேஞ்சஸ் இருக்குது நம்ம வந்து வெயிட் பண்ணி தான் பார்த்தோம். இப்போ 2வது நியூஸ் என்ன அப்படின்னா வந்து சோனி லிவ்ங்கிற ஒரு டெலிகாஸ்ட் சேனல் வந்து ஸ்ரீலங்காவில் நடக்கிற கிரிக்கெட் எல்லாத்தையுமே டெலிகாஸ்ட் பண்ணுறதுக்கு அந்த ரைட்ஸை வந்து பிக் பண்ணியிருக்காங்க. 4 வருஷத்துக்கு பிக் பண்ணியிருக்காங்க. அவங்க வந்து டிஸ்னி பிளஸ் காஸ்டாரும் அவங்களும் டெண்டரில் வந்து போட்டியில் இருந்தாங்க. ஆனால் சோனி லிவ் வந்து இந்த பிக்கை வந்து இது பண்ணியிருக்காங்க 4 வருஷத்துக்கு. 3வது நியூஸ் என்ன அப்படின்னா வந்து ஜெய் ரிச்சர்ட்ஸன் ஆஸ்திரேலியா சேர்ந்தவர், அவர் வந்து ஐபிஎல்ல அவைலபிள் இருக்க மாட்டார் அப்படிங்கிற மாதிரி தகவல் வந்திருக்கு. என்ன ரீசன்னா ஆஸ்திரேலியா சைட்லேருந்து மார்ச் கப்னு ஒன்று ஓடிஏ சீரிஸ் நடக்கும், அந்த மார்ச் கப்லேருந்து அவர் வந்து விலகியிருக்கார் அப்படிங்கிற மாதிரி நியூஸ் வந்திருக்கு. இந்த மார்ச் கப்பில் அவர் விளையாடலனாலே கண்டிப்பாக ஐபிஎல்ல விளையாடுறதுக்கு வாய்ப்பு இல்லை. அவர் பிபியில் நடந்திருக்கும் போச்சுல செகண்ட் ஹாஃபில் ஹாம்ஸ்ட்ரிங் இன்ஜினியரால் ரொம்ப பாதிக்கப்பட்டிருந்தார். இப்போ அவர் வந்து இதில் அவைலபிள் இல்லாதனால கண்டிப்பாக வந்து ஐபிஎல்ல அவைலபிள் இருக்க மாட்டார் அப்படிங்கிற மாதிரி தகவல் வந்திருக்கு. இன்னொரு நியூஸ், 4வது நியூஸ் என்ன அப்படின்னா வந்து ஏடன் மார்க்ரம் மறுபடியும் வந்து சவுத் ஆப்பிரிக்கா T20 இன்டர்நேஷனல் டீமில் செலக்ட் ஆயிருக்காரு. இன்னொரு விஷயம்னா அவர் கேப்டனாக அப்பாயின்மெண்ட் ஆயிருக்காரு. தெம்பா பௌமா வந்து டீமை வந்து லீட் பண்ணியிருந்தார். அவர் வந்து கடந்த ரீசெண்டாக கொஞ்ச நாளைக்கு முன்னாடி வந்து விலகுதுனால இப்போ மார்க்ரம் மறுபடியும் வந்து டீமுக்குள்ள வந்திருக்காரு. என்ன ஒரு மாதம் தெரியுமாங்க, 2 மாசமாக வந்து ஏடன் மார்க்ரமுக்கு வந்து பயங்கரமான கிளிக்கை போயிட்டு இருக்கு. என்ன ரீசனாக வந்து சவுத் ஆப்பிரிக்காவில் நடந்த T20 லீக்கை வந்து கேப்டன் பண்ணியிருந்தாரு. சன்ரைஸ் ஈஸ்டர்ன் கேப்க்கு வந்து கேப்டன் பண்ணியிருந்தா அங்கே அவங்களுக்கு கப்பம் அடிச்சு கொடுத்தாரு. அதுக்கப்புறம் வந்து மேன் ஆஃப் த மேட்ச் அந்த மொத்த டோர்னமெண்ட்டுக்கும் வந்து அவர் வாங்கியிருந்தாரு. அதுக்கப்புறம் SRH வந்து கேப்டனாக அவங்க வந்து அறிவிச்சிருந்தாங்க. ஆல்ரெடி அங்கேயும் அவங்க ஃப்ரான்சைஸ்க்கு அவர் லீட் பண்ணியிருந்தனால இங்கேயும் அவர் வந்து கேப்டனாக வந்து அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க. அதுக்கப்புறம் டெஸ்ட் டீமுக்கு வந்து ஒரு கம்பேக் கொடுத்துருந்தாரு. அந்த டெஸ்ட் டீம் கம்பேக் மேட்ச்லேயே அவர் வந்து 100 அடிச்சிருந்தார். அந்த கம்பேக் மேட்ச்ல மேன் ஆஃப் த மேட்ச் வந்து வின் பண்ணியிருந்தாரு. இப்போ அகெயின் சவுத் ஆப்பிரிக்கா T20 இன்டர்நேஷனல் டீமுக்கு வந்து கேப்டனாக செலக்ட் ஆயிருக்காரு. ஸோ அவர் எப்படி கேப்டனாக பெர்ஃபார்ம் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறத வெயிட் பண்ணி பார்க்கலாம். இந்த மாதிரி நிறைய அப்டேட் வந்துட்டே இருக்கு. மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.